இந்த வீடியோவில் நாங்கள் தர 9 விஞ்ஞான பாடம் மாதிரி வினாக்கள் பற்றி ஆராய்வோம். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி வந்து வந்திருக்காங்க, நுண்ணங்கிகள் பற்றிய கூற்றுக்களில் உண்மையானது. நுண்ணங்கிகள் பற்றிய கூற்றுகள் உண்மையானது. விட வந்து தந்திருக்காங்க, 4 விட தந்திருக்காங்க பாருங்க. பெரும்பாலான நுண்ணங்கிகள் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு பயப்பவை. 2வது, நுண்ணங்கிகள் மிக மெதுவாக வளர்ச்சி அடைபவை. 3வது, வெற்று கண்களினால் தெளிவாக அவதானிக்க முடியாது. 4வது, வரையறுக்கப்பட்ட சூழல்களில் மட்டுமே பெருகும். ரைட், இப்போ இந்த கேள்வியை நாங்கள் கேள்விக்கான விடையை கதைக்கு முதல் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அடிப்படையாக உங்களை பாட அழகில் தரப்பட்ட நுண்ணங்கிகள் பற்றிய விடயங்களை பார்க்க வேணும். நுண்ணங்கிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தரப்பட்ட விஷயங்கள் வந்து என்னென்னால், அடிப்படையில் நுண்ணங்கிகள் அடிப்படை, அது மாதிரி நுண்ணங்கிகள் பயன்படுற இடங்கள், மனிதருக்கு பயன்படுற இடம் அல்லது மனிதருக்கு பயன்படுற துறை, அதுக்கு பிறகு வந்து மனிதனுக்கோ அல்லது பொதுவாக விலங்கு தாவரங்களுக்கு வந்து ஏற்படுத்துகிற நோய்கள், இதை வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னால், இந்த கேள்வியை ஆராய முன் நுண்ணங்கிகள் வந்து மனிதருக்கு எந்தெந்த துறையில் வந்து பயன்பட போகுதுன்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய துறை வந்து விவசாயத்துறை. இப்போ நுண்ணங்கிகளை பொறுத்தவரையில் முதலாவது வந்து விவசாயத்துறையில் அவங்களோட செல்வாக்கு பார்க்க போகிறோம். விவசாயத்துறையில் அவங்களோட செல்வாக்கை நாங்கள் ஆராய வேணும். விவசாயத்துறையை பொறுத்தவரையில் இங்கே ரைட் ஒரு சில காரணிகளில் வந்து விவசாயத்துறையில் இது வந்து நடக்க போது உங்களுக்கு பங்களிப்பு செய்யுது. முதலாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க விவசாயத்துறையில் வந்து ஆரம்பத்தில் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது பரம்பரை அழகு தொழில்நுட்பம் அல்லது பரம்பரை அழகு மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுகிற நுண்ணங்கி வகை. ரைட், இது என்னென்றால் ஒரு நுண்ணங்கியை நாங்கள் நுண்ணங்கியை வந்து பயன்படுத்தி அது என்ன பரம்பரை அழகு மாற்றி நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னால் உற்பத்தியை வந்து ஒரு விவசாயத்துறை என்ன அடிப்படையாக நாங்கள் விவசாயம் 2 வகையான விவசாயம் பார்ப்போம். அவங்களுக்கு தெரியும் என்ன, ஒன்று விலங்கு வேளாண்மை, 2வது வந்து தாவரத்தை பயன்படுத்திய வேளாண்மை. ரைட், இப்போ இந்த விவசாயத்துறையில் தாவரங்களை பிரதானமாக தாவர விலங்கு வரும். இங்கே தாவரங்களை நாங்கள் என்ன செய்யப்படுவோம், தாவரங்களுக்குள்ளே வந்து ரைட்டு இந்த நுண்ணங்கிகள பரம்பரை இலைகளை மாற்றி என்ன செய்யப்போகிறோம், ஒரு சிறந்த விளைச்சலை வந்து நாங்கள் பெற போகிறோம். ரைட், அதாவது வந்து என்னென்றால் இதுக்கு என்ன செய்ய போகிறோங்க, பரம்பரை இலகு தொழில்நுட்ப முறை ரைட், பரம்பரை இலகு தொழில்நுட்பத்துக்கு கீழே என்ன நடக்க போகுது ரைட், இங்கே உங்களுக்கு தரப்பட்டது என்னென்னால் விட்டமின் ஏ செறிவான ரைட், விட்டமின் ஏ செறிவான ரைட் அரிசி வந்து உற்பத்தி செய்ய போகிறாங்க. விட்டமின் ஏ செறிவான அரிசி எந்த நுண்ணங்கியை பயன்படுத்த போகிறாங்க ரைட், ஏர்பீனியா வகை, ஏர்பீனியா உயிரிடோ ஓராண்டு வரும் உரிடோரா எப்படி எழுதிங்கனாலும் சரி, ஏர்பீனியா யூரிடோரா அல்லது ஊரிடோரா எப்படி எழுதினீங்கனாலும் சரி, ஆங்கில பேர் ஏர்பீனியான்ற ஒரு பாக்டீரியாவை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே பொன்னரிசி அதாவது விட்டமின் ஏ சரிவான அரிசி வந்து உற்பத்தி செய்ய போகிறோம். இது முதலாவது விவசாயத்துறையில் அது என்ன பங்களிப்பு, நுண்ணங்கிட்ட பங்களிப்பு முதலாவது விவசாயத்துறையில் ரைட், விட்டமின் ஏ சரிவான அரிசி. 2வது வந்து இதுக்கு என்ன பயன்படுத்த போது, முதல் பரம்பரை அழகு. இங்கே நாங்கள் விவசாயத்துறையில் முதலாவது என்ன பார்த்தோம், பரம்பரை அழகு கீழே ரைட் அரிசி உற்பத்தி, அங்கே வந்து பரம்பரை அழகு மாற்றப்பட்ட பாக்டீரியா பயன்படுத்தப்படுது. இதன் மூலம் என்ன போது, பொன்னரிசி அதாவது விட்டமின் ஏ சரிவான அரிசி வந்து உற்பத்தி செய்யப்படுது. 2வது நைதர்சன் பதித்தல், நைதரசன் பதித்தலில் வந்து இங்கே வந்து என்னென்றால் மண்ணில் காணப்படுற பாக்டீரியா இந்த ரைட் இந்த பாக்டீரியா வகை உங்களுக்கு தெரியும் என்னென்றால் ரைசோபியம் பாக்டீரியா வகை.
ரச ஊயம் என்ற வைக்கிய வந்து நடக்கப்போகுது. தாவரங்கள் ராய் அவரை குடும்ப தாவரங்கள் வேர்களில் வாழ்ந்து அதிலிருந்து ரைசோபியம் வளிமண்டல நைதரசனை வந்து என்ன செய்ய போகுது, மண்ணில் பதிக்கும். இப்போ இதைத்தான் நாங்கள் இயற்கையான முறையில் இது நிகழும். இதே நாங்கள் எங்களை உற்பத்தி தேவைகளுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். மண் நைதரசனை வளத்தை கூட்டணும் என்றால் ரைட் அவரை குடும்ப தாவரத்தை நாங்கள் என்ன செய்வோம், முதல் பயிரிட்டு சுழற்சி முறையில் பயிரிடுவாங்க. அதில் அவரை குடும்ப தாவரத்தை பயிரிட்டுட்டு அதுக்கு பிறகு அங்கே நைதரசன் பதிக்கப்படும். ஏன் நைதரசன் வந்து அவரை குடும்ப தாவரங்கள் வேர்களில் வந்து காணப்படுற முடிச்சுகளில் காணப்படும். அப்போ நாங்கள் அதை பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம், நைதரசன் பதித்தலில் ரைட்டு விடுபட வைக்கலாம் அந்த பாக்டீரியாவை. அதன் மூலம் எங்களை மண்ணுக்கு வந்து நைதரசன், செறிவான நைதரசன் வந்து கிடைக்கப்படும். அப்போ என்ன இதுக்கு பயன்படுறது வந்து ரைட் ரைசோபியம் பாக்டீரியா. ரைசோபியம் பாக்டீரியா ரைட் ரைசோபியம் பாக்டீரியா வந்து பயன்பட போகுது. மூன்றாவது, முதலாவது என்ன, பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தை மாற்றி நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு தேவையான ஒரு செழிப்பான உற்பத்தி, உதாரணம் வந்து அரிசி உற்பத்தி, ரைட், விட்டமின் ஏ செறிவான அரிசி, ரைட். ரெண்டாவது வந்து நைதரசன் பதித்தல், மண் வளத்தை வந்து கூட்ட போகிறோம். மூன்றாவது கூட்டுப்பசலை உற்பத்தி, கூட்டுப்பசலை உற்பத்தி. கூட்டுப்பசலை உற்பத்தியை பொறுத்தவரை என்ன போது, இங்கே நாங்கள் ரைட் பிரதானமாக பாக்டீரியா அதே மாதிரி ஃபங்கஸும் வந்து பயன்படுத்துவோம். பாக்டீரியாவும் ஃபங்கஸும் வந்து நாங்கள் இங்கே பயன்படுத்த போதும். நீங்கள் பயன்படுத்தப்படுறேன்னு பாக்டீரியாவும் ஃபங்கஸும் இது என்ன போது, உக்களுக்காக ரைட். கூட்டுப்பசலை ஏதாவது உங்களுக்கு தெரியும், என்ன சேதன பசலையாக இருக்கும், இந்த சேதன பசலையை உக்கச் செய்வதற்காக நாங்கள் இந்த பாக்டீரியாவையும் ஃபங்கஸையும் பயன்படுத்தலாம். இதன் மூலம் ஒரு சிறந்த வளம் கொண்ட உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், ஒரு பாக்டீரியா ஒரு கூட்டுப்பசலை வந்து எங்களுக்கு தேவையான வளங்களை வந்து எங்களோட பயிற்சிக்கு வழங்கும். அப்போ அந்த வளங்களை வந்து விரைவாக வந்து ஊக்கி அதிலிருந்து எங்களுக்கு அந்த தேவையான இப்போ நைதரசனோ போஸ்பரஸோ பொட்டாசியமோ இது வந்து அடிப்படையாக வந்து இவங்க தேவை. அப்போ இதை வந்து பெற்றுக்கொள்வதுக்காக நாங்கள் இங்கே இதை வந்து பயன்படுத்துகிறோம், இந்த பாக்டீரியாவையும் ஃபங்கஸையும் வந்து. அடுத்தது வந்து என்னென்றால் உயிரியல் பீடைக்கொல்லிகளாக பயன்படலாம். உயிரியல் பீடைக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுது ரைட். என்னென்றால் செல்வீனியா, அவங்களுக்கு தெரியுமானது நீர்க்களை, அது செல்வீனியாவை கட்டுப்படுத்த ஒயிட்டனேரியா அல்லது ஐட்டனேரியான்ற ரைட் நுண்ணங்கியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம், அதை நாங்கள் உயிரியல் பீடைக்கொல்லியாக பயன்படுத்தி இந்த செல்வீனியாவை வந்து கட்டுப்படுத்துகிறோம் ரைட். அதாவது செல்வீனியாவை கட்டுப்படுத்த ஒயிட்டன் ஏரியா அல்லது ஐட்டன் ஏரியா பயன்படும். செல்வீனியா களையை வந்து கட்டுப்படுத்த, அதிகமாக வந்து வளர்கிறத கட்டுப்படுத்த நாங்கள் என்ன செய்வோம், ஒயிட்டன் ஏரியான்ற நுண்ணங்கியை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் ரைட். இது வந்து என்ன, விவசாயத்துறையில் வந்து நாங்கள் நுண்ணங்கின்ற பயன்பாடு. முதலாவது என்ன, பரம்பரை அழகு தொழில்நுட்பம் ரைட், அகோபீனியா யூரிடோரா அது வந்து அடிப்படையாக வந்து விட்டமினி அரிசிக்காக. அடுத்தது என்ன, நைதரசன் பதித்தலுக்கு வந்து நாங்கள் ரைட் ரைசோபியத்தை பயன்படுத்த போகிறோம். அடுத்தது கூட்டுப்பசலை உற்பத்திக்காக பாக்டீரியாவும் ஃபங்கஸும் ஃபங்கஸ் வகைகளும் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அடுத்தது உயிரியல் பீடைக்கொல்லிகளுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், செல்வீனியாவை கட்டுப்படுத்த, உதாரணமாக செல்வீனியாவை கட்டுப்படுத்த ஒயிட்டனேரியா பயன்படுத்த போகிறோம் ரைட். இப்போ இவ்வளவு வந்து என்ன போது, விவசாயத்துறையில் சாதனமாக நுண்ணங்கின்ற பயன்பாடு, இதோட நிறைய இருக்குது உங்களுக்கு இவ்வளவும் காணும் ரைட். அடுத்த விஷயம் என்னென்னால் மருத்துவத்துறையை பார்ப்போம். மருத்துவத்துறையில் என்ன நடக்கப்போகுது ரைட், இது என்ன விவசாயத்துறையில் பார்த்தோம், அடுத்தது மருத்துவத்துறை. ரைட், மருத்துவத்துறையில் பொறுத்தவரையில் என்ன நடக்கப்போகுது, முதலாவது வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நுண்ணுயிர் கொல்லி உற்பத்திகள். நுண்ணுயிர் கொல்லி உற்பத்தி, நுண்ணுயிர் கொல்லி உற்பத்திக்கு வந்து ரைட் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் பயன்படுது. பாக்டீரியாவும் ஃபங்கஸ்களும் வந்து நுண்ணுயிர் கொல்லி உற்பத்திக்காக வந்து பயன்படுத்தப்படுகிறது.
அடுத்தது வந்து ரைட் மருத்துவத்துறையில் இன்னொரு விஷயம் வேக்சின் உற்பத்தி வேக்சின்கள். வேக்சின் உற்பத்தி ரைட். அடுத்தது வந்து டாக்ஸின் உற்பத்திகள் தொற்சின்கள். வேக்சின் உற்பத்தி அதே மாதிரி டாக்ஸின்கள் உற்பத்தி. இப்படி வந்து நுண்ணுயிர்கொல்லி உற்பத்தி அதே மாதிரி வேக்சின் உற்பத்தி டாக்ஸின் உற்பத்திக்கு எல்லாத்துக்கும் வந்து நடக்க போகுது ரைட். எங்களோட நுண்ணங்கிகள் வந்து பயன்படுத்தப்படுது ரைட். மருத்துவத்துறையில் டாக்ஸின் உற்பத்தி அதே மாதிரி வேக்சின் உற்பத்தி அதே மாதிரி நுண்ணுயிர்கொல்லி உற்பத்திக்கு வந்து நாங்கள் நுண்ணங்கிகளை பயன்படுத்த போகிறோம். அடுத்தது வந்து கைத்தொழில் துறையில் வந்து நுண்ணங்கிகளோட பயன்பாடு வந்து பார்ப்போம். கைத்தொழில் துறையை பொறுத்தவரையில் ஒரு சில துறைகளில் வந்து நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. அதில் முதலாவது வந்து ரைட் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் கைத்தொழில் துறையில் நுண்ணங்கிகளோட பயன்பாடு. ஏற்கனவே வந்து நாங்கள் விவசாயத்துறை பார்த்துட்டோம், அதே மாதிரி மருத்துவத்துறையும் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது கைத்தொழில்துறை. கைத்தொழில்துறையில் வந்து நுண்ணங்கிகளோட பயன்பாடு பார்க்க வேணும் ரைட். அப்போ கைத்தொழில் துறை கைத்தொழில்துறையில் வந்து முதலாவது ரைட் பால் பால் சார்ந்த உற்பத்தி ரைட். பாலும் பால் சார்ந்த உற்பத்திகளும் பால் சார்ந்த உற்பத்திகளுக்கு வந்து நுண்ணங்கிகள் வந்து பயன்பட போகுது ரைட். நாங்கள் இப்போ பாலை உற்பத்தி செய்த பிறகு வந்து என்ன போகிறோம், அதுக்கு பிறகு வந்து பாலிலேருந்து ரைட் பிற பொருட்களை வந்து நாங்கள் என்ன செய்வோம் உற்பத்தி. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் பாலிலேருந்து தயிரை உற்பத்தி செய்யப்போகிறோம். இப்போ பால் வந்து எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாலில் நினைக்கப்போகிறோம், நாங்கள் பால் எடுத்த பிறகு அதை இன்னொரு மாற்றுப்பொருளாக வந்து மாற்றப்போகிறோம். எப்படி நுண்ணங்கியை பயன்படுத்தி, உதாரணத்துக்கு வந்து நாங்கள் தயிர் ரைட் அதே மாதிரி சீஸ் அது செய்யப்படுற யோகர்ட்டுகள் எல்லாமே வந்து பால் சார்ந்த உற்பத்திகள். அப்போ என்ன பால் வந்து நாங்கள் கிடைக்கப்படுது, அப்போ பால் சார்ந்த உற்பத்திகளுக்கு வந்து நேரடியாக நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. இப்போ ரெண்டாவது வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது உயிர் வாயு உற்பத்தி. உயிர் வாயு ரைட். உயிர் வாயு உற்பத்தி உங்களுக்கு தெரியும் ரைட். அதுங்களை என்ன சொல்கிறது, கழிவு பொருட்கள்லேருந்தோ அல்லது நிறைய உயிர் வாயு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், உயிர் வாயு வந்து நுண்ணங்கியை பயன்படுத்தி காற்றின் சூழ்நிலையில் வந்து நாங்கள் உயிர் வாயு வந்து உற்பத்தி செய்வோம் ரைட். அடுத்தது வந்து பார்க்க வேண்டியது உலோக பிரித்தெடுப்பு. உலோகங்கள் வந்து நுண்ணங்கிகளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கப்படும். அடுத்தது வந்து பார்க்க வேண்டியது தாவர நார்சார் உற்பத்தி. தாவர நார்சார் உற்பத்தி, தாவரங்கள் வந்து பொதுவாக தாவர நார்கள் இருக்குது, நாங்கள் தென்னிந்த தும்புகள் அது மாதிரியான தாவரப்பொருட்கள் நார்பொருட்கள். இந்த நார்பொருட்கள் வந்து நடக்கும்போது ரைட் பிணைப்பு ஒரு இரு நார்களுக்கு இடையில் வந்து ஒரு வன்மையான பிணைப்பு இருந்தால் அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ரைட் நுண்ணங்கியை பயன்படுத்தி வந்து பிரிக்க போகிறோம். இதை தான் வந்து தாவர நார்சார் உற்பத்தி என்பது. நிறைய நார்கள் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது நுண்ணங்கிகளை பயன்படுத்தி தனித்தனி இலைகளாக பிரிக்கப்பட்டு பிறகு வந்து நாங்கள் ரைட் உற்பத்திகளை வந்து மேற்கொள்கிறோம். அடுத்தது வந்து ஆல்கஹால் உற்பத்தி. ஆல்கஹால் உற்பத்தி வந்து நுண்ணங்கிகளை பயன்படுத்தி செய்யப்படுது. மதுசார உற்பத்திக்கு வந்து நாங்கள் நுண்ணங்கியை பயன்படுத்த போகிறோம் ரைட். அடுத்தது வந்து வினாகிரி உற்பத்தி. உணவுக்காக பயன்படுத்தப்படுற வினாகிரி வந்து நாங்கள் தயாரிக்கிறதுக்கு நுண்ணங்கியை பயன்படுத்த போகிறோம். அடுத்தது வந்து வெதுப்பக உற்பத்திகளுக்காக. வெதுப்பக பொருட்களுக்கான உற்பத்தி பான் பன் இது மாதிரியான கேக் இது மாதிரியான பொருட்களை நடக்கும்போது உற்பத்தி செய்கிறதுக்கு நாங்கள் நுண்ணங்கியில் வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இதுவளவும் வந்து கைத்தொழில் துறையில் நுண்ணங்கிகள் பயன்பாடு. இப்போ நாங்கள் என்னென்ன பார்த்துருக்கோம், முதலாவது விவசாயத்துறையில் நுண்ணங்கிகளோட பயன்பாடு, பொதுவாக வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் விவசாய உற்பத்தி தாவரங்களுக்கான உற்பத்திகளுக்கு வந்து நாங்கள் நிறைய பயன்படுத்துவோம். உரம் இது மாதிரி நைதர்சம்பத்தல் இது மாதிரியான விஷயங்களை
ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி மருத்துவத்துறையில் வந்து மூன்று வகையானது, நுண்ணுயிர்கொல்லி, அதே மாதிரி வேக்சின், டாக்ஸின், இது இந்த உற்பத்திகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்த கைத்தொழில் துறைகள், கைத்தொழில் துறைகளில் வந்து இந்த ஏழு துறைகளையும் வந்து நாங்கள் நுண்ணங்கியை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இவ்வளவுமான நுண்ணங்கி வந்து மூன்று வகையான துறைகளில் வந்து எங்களை மனிதனுக்கு வந்து பயன்படுத்த போகுது. லைட் உற்பத்தி சார துறைன்னா அடுத்து பார்க்க வேண்டியது நுண்ணங்கிகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள். நுண்ணங்கிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நுண்ணங்கியை ஏற்படுத்தப்படுற நோய்கள், நுண்ணங்கிகளால் ஏற்படுத்தப்படுகிற நோய்கள் வந்து நாங்கள் ரெண்டு வகையாக வந்து பார்ப்போம். ஒன்று விலங்குக்கும், மற்றது வந்து தாவரத்துக்கும் என்று சொல்லி பார்ப்போம். இதில் வந்து முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்ன, நுண்ணங்கிகள் ஏற்படுத்தும் நோய்கள். நுண்ணங்கி நோய்கள் இதை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று தாவரம், அதே மாதிரி விலங்கு. அது முதலாவது வந்து விலங்குகளை பார்ப்போம். விலங்குகளை வந்து என்னக்க போது என்ன வகையான நோய்கள் காணப்பட போகுது, அதை எந்தெந்த நுண்ணங்கி ஏற்படுத்த போகுதுன்னு பார்ப்போம். ரைட், முதலாவது வைரஸ். முதலாவது வைரஸ்ஸு, வைரஸ்ஸு ஏற்படுத்துகிற நோய்கள் விலங்குகளில். ரைட், உங்களுக்கு தெரியுமே என்ன, மனிதர்களில் வந்து தடிமண். வைரஸ் நோய்களை வந்து நாங்கள் இப்படி இலகுவாக வந்து பிரித்து கொள்ளலாம். முதலாவது வந்து தடிமண், ரெண்டாவது டெங்கு, டெங்கு காய்ச்சல், மூன்றாவது வந்து ரைட் எய்ட்ஸ். முதலாவது என்ன, தடிமண், ரெண்டாவது டெங்கு, மூன்றாவது எய்ட்ஸ். அதே மாதிரி பாக்டீரியா ஏற்படுத்துகிற நோய்கள், பாக்டீரியா ஏற்படுத்துகிற நோய்களை பொறுத்தவரை முதலாவது வந்து காசம், காச நோய் வந்து ஏற்படுத்த போகுது. முதலாவது காசம், ரெண்டாவது வந்து ரைட் தைஃபாய்ட், தைஃபாய்ட் காய்ச்சல், தைஃபாய்ட் நோய். ரைட், முதலாவது என்ன, காச நோய், ரெண்டாவது வந்து தைஃபாய்ட். அடுத்தது வந்து மூன்றாவது பார்க்க போகிறோம், புரோட்டோசோவாக்கள். புரோட்டோசோவாக்களில் வந்து என்ன நடக்க போகுது, ரைட், விலங்குகளில் முதலாவது மலேரியா, ரெண்டாவது அமீபா வயிற்றுழைவு, அமீபா வயிற்றுழைவு, மூன்றாவது வந்து லீஸ்மோனியா. ரைட், லீஸ் மேனியா. ரைட், மூன்றாவது என்ன, லீஸ் மேனியா. ரைட், அடுத்தது ஃபங்கஸ். ஃபங்கஸால் ஏற்படுத்தப்படுற நோய், ரைட், நீரடியாகவே தெரியும் உங்களுக்கு, தோலில் ஏற்படுற தேமல், அதே மாதிரி மேரு. ரைட், மேரு, தேமல், இது எல்லாமே வந்து நடக்க போது நுண்ணங்கிகள்லையும் வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஃபங்கஸால் ஏற்படுத்தப்படுற நோய்கள். பொதுவாக நாங்கள் மனிதர்கள், அதாவது விலங்குகள்ல மனிதர்களை உட்படுத்துவோம். மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிற நோய்கள் பார்த்துருக்கோம். ரைட், இப்போ இதில் பாருங்க என்னென்னா, வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஃபங்கஸ், இந்த பிரதான நுண்ணங்கி கூட்டங்கள் மனிதருக்கு என்னென்ன நோய்கள் ஏற்பட போகுது, ஏற்படுத்துது என்று சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்ப்போம், தாவரங்களுக்கு ஏற்படுத்துகிற நோய்களை பார்ப்போம். தாவரங்கள், நுண்ணங்கிகள், தாவரங்களுக்கு வந்து நுண்ணங்கிகளால் ஏற்படுத்தப்படுற நோய்கள். ரைட், விலங்குகளுக்கு பார்த்தோம், இப்போ நாங்கள் தாவரங்களுக்கு பார்க்க போகிறோம். ரைட், தாவரங்களை பொறுத்தவரை என்னென்னா மூன்று வகையான நோய்கள் வந்து ஏற்படுத்தப்பட போகுது. ரைட், ஒன்று சாம்பற் பூஞ்சனம், ரைட், இது வந்து ஏற்படுத்துகிற நுண்ணங்கி வந்து ஃபங்கஸ்ஸு. முதலாவது சாம்பல் பூஞ்சனம், ரெண்டாவது வந்து பிட்கூற்று வெளிரல், ரைட், இதுவும் வந்து ஃபங்கஸால் ஏற்படுத்தப்பட போகுது. அடுத்தது வந்து ரைட், தாவரம் வந்து வாடல், நுனி வாடல் அல்லது வாடல்னு சொல்லுவோம். இதை வந்து ரைட் ஏற்படுத்த போகுது ஃபங்கஸும், ரைட், அல்லது பாக்டீரியாவால் ஏற்படும்.
ரைட் ஒன்று பேக் என்ன சாமர் பூஞ்சனம் அந்த விட்கூட்டு வழியில் மூன்றாவது வாடல். இந்த மூன்று நோயும் வந்து நடக்கும்போது தாவரங்களுக்கு வந்து ஏற்படுத்தப்படப்போகுது. விலங்குகளுக்கு பார்த்துட்டோம், இப்போ தாவரத்துக்கு ஏற்படுற நோய்கள் பார்த்துட்டோம். ரைட், இப்போ வந்து நாங்கள் நிறையா கேள்விக்கு வருவோம். ரைட், கவனிங்க, நுண்ணங்கிகள் பற்றிய கூற்றுக்களில் உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, முதலாவது கூற்றை பார்ப்போம். பெரும்பாலான நுண்ணங்கிகள் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு பயப்பவை. ரைட், ரெண்டாவது கூற்றை பார்ப்போம். நுண்ணங்கிகள் மிக மெதுவாக வளர்ச்சி அடைபவை. ரைட், நுண்ணங்கிகளை பொறுத்தவரையில் என்னென்றால் நுண்ணங்கிகளோட வளர்ச்சி வீதம் ரைட் மிக அதிகமாக காணப்படும். அதால் தான் நாங்கள் அதை இலகுவாக வந்து பயன்படுத்துகிறோம். நுண்ணங்கிகள் மிக மெதுவாக வளர்ச்சி அடைய வேண்டும், அது வந்து எனக்கு பிழையான கூட்டாக இருக்கும். ரைட், அடுத்தது பார்ப்போம். வெற்று கண்களினால், அது வெற்று கண்ணினால் தெளிவாக அவதானிக்க முடியாது. ரைட், வெற்று கண்ணினால் தெளிவாக அவதானிக்க முடியாதுன்றது என்ன? ரைட், வெற்று கண்ணினால் வந்து அவதானிக்க முடியாது தான், அதுக்கு பேர் தான் நுண்ணங்கி. ரைட், வெற்று கண்களுக்கு புலப்படாத அங்கி தான் நுண்ணங்கி. அடுத்தது என்ன? வரையறுக்கப்பட்ட சூழல்களில் மட்டும் பெருக்கம் அடையும். ரைட், வரையறுக்கப்பட்ட சூழல்களில் மட்டும் பெருக்கமடைய போகுது. வரையறுக்கப்பட்ட சூழல் மட்டுமே பெருக்கமடையும். ரைட், இது நடக்கும்போது நிறைய சூழல்களில் பிறந்த சூழல்களில் பெருகும் தகவு வந்து காணப்பட போகுது. ரைட், அப்போ என்ன நடக்கும்போது முதலாவது கூட்டம் பார்ப்போம். இப்போ பெரும்பாலான நுண்ணங்கிகள் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு பயப்பவையான். ரைட், இங்கே பாருங்கள், நாங்கள் படித்த நுண்ணங்கிகளை பொறுத்தவரையில் என்ன நடக்கும்போது ஃபங்கஸ்ன்னு படிக்கிறோம் அல்லது பாக்டீரியான்னு படிக்கிறோம், அது எங்கே ரெண்டு இடத்துலையும் பயன்பட போகுது. தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க நுண்ணங்கிகளும் இருக்குது, நன்மை விளைவிக்கிற நுண்ணங்கிகளும் இருக்குது. பொதுவாக நாங்கள் இவ்வளவு தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிடாது. ரைட், ரைட், இப்போ இதன் அடிப்படையில் என்ன நடக்கப்போகுது? கூட்டுகளை உண்மையானதுன்னு கேட்டால் வெற்றுக்கண்களால் தெளிவாக அவதானிக்க முடியாது. ஓம், வெற்றுக்கண்களால் வந்து நேரடியாக அவதானிக்க முடியாது. இப்போ மிச்ச கூடுகளை ஒப்பிட்டு பாருங்கள், மிச்ச கூடுகளில் இப்போ ரைட் நாலாவது கூட்ட பாருங்கள், வரையறுக்கப்பட்ட சூழல் பெருகும். அப்படி இல்லை, எல்லா சூழலிலும் வந்து பெருகப்போகுது. மூன்றாவது ரெண்டாவது கூட்ட பாருங்கள், நுண்ணங்கி மீது மிக மெதுவாக வளர்ச்சி அடையுமா? இது மிக மெதுவான வளர்ச்சி வந்து இல்லை. ஏன்? அதுக்காக அந்த வளர்ச்சி வீதம் அதிகம்ன்றதால் தான் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். ரைட், இப்போ மருத்துவத்துறையில் பயன்படுத்துறதுக்கான காரணமே மிக வேகமான வளர்ச்சி என்றதால். அடுத்தது வந்து முதலாவது பார்ப்போம். பெரும்பாலான நுண்ணங்கிகள் தாவர விலங்குகளுக்கு தீங்கு பயப்பை. தீங்கும் பயப்பவையாகவும் இருக்குது, நடக்கப்போது நன்மையும் விளைவிக்கக்கூடியதாகவும் வந்து காணப்படுது. ரைட், அப்போ கூற்றுகளில் வந்து சரியான கூற்று, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கூற்றுன்னா வெற்றுக்கண்ணால் தெளிவாக அவதானிக்க முடியாது. வெற்றுக்கண்ணால் தெரியாதுன்றது தான் நுண்ணங்கியே. அடுத்த கடை கேட்டுருக்காங்க பாருங்கள், இலத்திர நுணுக்காட்டிக்குரியது உயிருள்ள உயிரற்றவற்றின் இயல்புகளை வெளிக்காட்டும் கல ஒழுங்கமைப்பற்ற அங்கி இதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கோ, இங்கே தரப்பட்ட கேள்வியை வந்து இந்த விடைக்கான பாயிண்ட்ஸை வந்து தருது. ரைட், அதாவது முதலாவது பார்ப்போம், அவங்க தரப்பட்டது என்ன? இலத்திரன் நுணுக்காட்டிக்குரிய அங்கியான். முதலாவது என்ன? அந்த அங்கி வந்து இலத்திரன் நுணுக்கு காட்டிக்குரியது. அந்த அங்கி வந்து இலத்திரன் நுணுக்கு காட்டிக்குரியது. அந்த அங்கி இலத்திரன் நுணுக்கு காட்டிக்குரியது. அப்போ மிக சின்ன அங்கி என்று சொல்கிறாங்க. சாதாரணமாக ரெண்டு வகையான நுணுக்காட்டி இருக்கும், ஒன்று ஒளி ரைட் ஒளியல் நுணுக்காட்டி, என்றது இலத்திரனியல் நுணுக்காட்டி. இலத்திரன் நுணுக்காட்டி சாதாரண ஒளியல் நுணுக்காட்டி மிக குறைந்த நோமலான உறுப்பெருக்கத்துக்கு வந்து உதவும். இலத்திரன் நுணுக்காட்டி மிக அதிகமான உறுப்பெருக்கத்துக்கு வந்து உதவப்போகுது. அப்போ இங்கே சொல்லப்படுற அங்கி மிக அதிகமான உறுப்பெருக்கம், அதாவது மிகச்சிறிய அங்கியாக வந்து காணப்பட வேணும். ரெண்டாவது பாருங்கோ, உயிருள்ள உயிரற்ற இயல்புகளை வெளிப்பாடு. ரைட், உயிருள்ள இயல்பையும் வழிகாட்டும் உயிரற்ற இயல்பையும் வழிகாட்டும். உயிருள்ள உயிரற்ற இயல்பு. இந்த இயல்பு கொண்ட ஒரே ஒரு நுண்ணங்கி தான் உங்களுக்கு தெரியும் என்ன? உயிருள்ள இயல்பையும் வழிகாட்ட போது, உயிரற்ற இயல்பையும் வழிகாட்ட போது, இந்த இயல்பு கொண்ட ஒரே ஒரு நுண்ணங்கி எங்கள்ட்ட வைரஸ் மட்டும்தான். ரைட், மெட்ட விலங்குகள் மெட்ட நுண்ணங்களை பொறுத்தவரையில் உயிர் உயிர் இயல்பை மட்டும்தான் வெளிக்காட்டும். ரைட், இப்போ ஒருவேளை ஏதாவது நாங்கள் பூச்சி ரைட் நுண்ணங்கி கொல்லி வந்து பயன்படுத்தினா என்ன நடக்கப்போகுது? உயிர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வைரஸை பொறுத்தவரையில் உயிருள்ள உயிரற்ற இயல்புகளையும் வெளிப்படுத்தும். ரைட், அப்போ இதால் தான் வந்து நாங்கள் வைரஸுக்கு வந்து இன்னும் மருந்து நடவடிக்கை சொல்லுறோம். ஏன்னா இந்த புறதுவரையை
மாற்றிக்கொண்டே இருக்கும். ரைட், அடுத்த இயல்பு இதோட சேர்த்து இன்னொரு இயல்பு தராங்க, கல ஒழுங்கமை பெற்ற அங்கி. கல ஒழுங்கமை பெற்றது இப்போ இந்த மூன்றையும் உள்ளடக்கிய அங்கி எதுவாக இருக்கும், வைரஸ் ரைட். முதலாவது என்ன, இலத்திரன் நூல் காட்டி கூறுவது மிகச்சிறிய அங்கின்னு சொல்லிட்டாங்க ரைட். ரெண்டாவது வேங்க, உயிருள்ள உயிரற்ற இயல்பை வந்து வெளித்தடப்போகுது, அந்த அந்த பாயிண்ட்லேயே வந்து சொல்கிறாங்க என்ன, நேரடியாது வைரஸை சுட்டி காட்டப்படுது. இந்த பாயிண்ட் வந்து என்ன சுட்டி காட்டுது, வைரஸை சுட்டி காட்டுது. ஏன், உயிருள்ள உயிரற்ற இயல்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரே ஒரு நுண்ணங்கி யார், வைரஸ் தான்.